மேஷம் முதல் மீனம் வரையிலான அவர்களுக்கான ராசிக்கள் என்னன்றது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ உங்க ராசிக்குரிய ராசிகள் என்னன்னு பார்க்கலாம். ராசிக்கள் என்றவுடன் சிலர் அதிர்ஷ்டக்கள் என்று எண்ணி விடுகிறார்கள். அதிர்ஷ்டக்கள் என்பது வேறு. ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்கிறதோ அந்த தசைக்கு ஏற்ற மாதிரியான கல்லை தேர்வு செய்து அணிவதுதான் அதிர்ஷ்டக்கல் ஆகும். இது அந்த ராசிக்குரிய கல்லிலிருந்து மாறுபட்டிருக்கும். உதாரணமாக ஒரு ஜாதகருக்கு புதன் தசை நடக்கிறது எனில் அவரை மரகதமணிய சொல்வார்கள். கேது தசை நடந்தால் வைடூரியம், சுக்கிர தசைக்கு வைரம், சூரிய தசை என்றால் ரூபி, சந்திர தசை என்றால் முத்து, செவ்வாய் தசைக்கு பவளம் என்று ஒவ்வொரு தசைக்கு என்று பிரத்யோகமாக ஒரு கல்லை குறிப்பிடுவார்கள். இதைத்தான் அதிர்ஷ்டக்கல் என்று சொல்கிறோம். தவிர ஒரு ஜாதகத்தில் நீச்சமாக இருக்கும் கிரகத்தை வலுப்படுத்துவதற்காக எந்த கிரகம் நீச்சமாக இருக்கிறதோ அதற்கு ஏற்ற கல்லை அணிய வேண்டும் என்று கூறுவார்கள். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் புதன் நீச்சமாக இருந்தால் அதற்கு பரிகாரமாக மரகத கல்லை அணிய சொல்வார்கள். இங்கே நாம் குறிப்பிட இருக்கிற ராசிக்குரிய கல்லுக்கும் நடக்கும் தசைக்கேற்ப அணியப்படும் அதிர்ஷ்டக்கல் மற்றும் நீச்ச கிரகத்தை வலுப்படுத்த அணியும் கல்லுக்கும் சம்பந்தமில்லை. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கல் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கும்பராசி நேர்களே, 12 ராசிகளில் 11வதாக வருவது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதம், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கா, கி, கு, கே என்ற எழுத்தை ஆரம்பமாகவும், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோ, சா, சி, சு என்ற எழுத்தை ஆரம்பமாகவும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சே, சோ, தா, தி போன்ற எழுத்துக்களை ஆரம்பமாகவும் கொண்டு பெயர் வைக்கப்பட்டிருக்கும். இனிமையான பேச்சால் அசாத்தியமாக எதையும் முடித்து காட்டுபவர்கள் கும்பராசி அன்பர்கள். எந்த சூழலிலும் சலனத்திற்கு ஆட்படாமல் தெளிவாக முடிவெடுப்பார்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று நினைக்கும் அவர்கள் சனியை ராசிநாதனாக கொண்டவர்கள். நிதானமாகவும் பொறுமையாகவும் வேலை செய்யும் குணமுடைய அவர்கள் வீண் வம்புக்கு போக மாட்டார்கள். அதே சமயம் வந்த வம்புக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் குணமுடையவர்கள் அவர்கள். கும்பராசி ஆண்கள் எதையும் அறிந்து கொள்ளும் ஆர்வம் மிக்கவர்களாகவும் லட்சிய வேட்கை உடையவர்களாகவும் இருப்பார்கள். கும்பராசி ஆதிக்கத்தை சேர்ந்த ஆண்களில் 2 வகை உண்டு. 40% ஆண்கள் சிடுமூஞ்சிகளாகவும் வித்தியாசமான செயல்பாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள். இத்தகைய ஆண்கள் தாங்கள் நினைப்பதை பலமாக வெளிப்படுத்துவதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இத்தகையவர்கள் எப்போது பார்த்தாலும் தங்களை பற்றி உயர்வாக பேசுபவர்களாகவும், நான், எனது, எனக்கு என்ற அகந்தை உடையவர்களாகவும் இருப்பார்கள். எஞ்சிய 60% இதற்கு நேர் எதிர்மாறான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எதையும் வெளிக்காட்டாமல் இருப்பது எவ்வளவு பெரிய ஆற்றல் என்பதை உணர்ந்தவர்கள். இவர்களிடம் ஒருபோதும் தங்களை பற்றி பெருமை பேசுவதோ அறிந்து பேசுவதோ இருக்காது. கும்பராசி ஆண்களில் பெரும்பாலானோர் ஆற்றல் மிக்கவர்கள். தங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை கொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். சோம்பல் மிகுந்தவர்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவர்கள் வல்லவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நட்பு என வந்துவிட்டால் வயது வித்தியாசம், ஆண் பெண் வேறுபாடு, அவர்களுடைய பின்புலம் ஆகியவற்றை பார்க்க மாட்டார்கள். பொது நிகழ்ச்சிகளில் பெண்களுடன் பேசுவதில் ஆர்வம் காட்டுவார்கள். அவர்களுடைய தனித்துவம் பலருக்கு பிடித்தமானதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. எதையும் அறிந்து கொள்ளும் ஆர்வம் மிக்கவர்களாக திகழும் கும்பராசி ஆண்கள் மனித இயல்பை ஆராயவும் விரும்ப மாட்டார்கள். கும்பராசி ஆண்களில் பெரும்பாலானோர் ஒடுங்கிய கண்களுடன் மாறுபட்ட தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆடைகள் அணிவதில் நவ நாகரிகம் காட்டும் அவர்களில் ஒரு சிலர் அதற்கு மாறான முறையில் உடை உடுத்துபவராகவும் இருப்பார்கள். ஒரு கூட்டத்தில் தான் வித்தியாசமானவராக இருக்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்வார்கள். கும்பராசி ஆதிக்கம் அதிகம் உள்ளவர்களுக்கு வானம்தான் இல்லை. அவர்களுடைய லட்சியத்துக்கு அளவே இல்லை. அதிதீவிர லட்சியவாதியாகவும் அதை எட்டுவதிலும் வெற்றி கொள்வதிலும் தளராமல் செயல்படுபவர்களாகவும் இருப்பார்கள். அடக்கமாக உள்ள கும்பராசி ஆண்களும் லட்சியவாதிகள்தான். ஆனால் அவர்கள் உழைப்பு, தனிப்பட்ட வாழ்க்கை ஆகியவற்றை சமன்படுத்தி அவற்றுக்கு நேரம் ஒதுக்கி வெற்றி காணும் குறிக்கோள் உள்ளவர்களாக இருப்பார்கள். இத்தகைய பண்புடைய அவர்கள் தங்களுக்காகவும் தங்களது குடும்பத்துக்காகவும் உழைப்பார்கள்.
கும்பராசி ஆண்கள் மரியாதை விரும்புகிறவர்களாகவோ அல்லது கட்டளையிடுபவர்களாகவோ இருப்பார்கள். சுயமரியாதையை அவர்களது பிறப்புரிமையாக கருதுவார்கள். மிதவாதிகள் மரியாதையை சம்பாதிக்க விரும்புவார்கள். ஆக்ரோஷவாதிகள் மரியாதையை தாங்களாகவே எடுத்துக்கொள்வார்கள். கும்பராசியில் பிறந்த பெண்களிடம் ஒருவித அதிர்வை காண முடியும். அடுத்தவர்களின் கவனத்தை ஈர்ப்பதில் வல்லவர்களான கும்பராசி பெண்கள் நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வருங்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் சிந்தித்து சீராக செயல்படுவதில் கை தேர்ந்தவர்கள். பொறுப்புணர்ச்சி அதிகம் கொண்ட கும்பராசி பெண்கள் அதிகம் உணர்ச்சி வசப்பட்டு யாரும் பார்த்திருக்க முடியாது. ஆனால் அதே சமயம் பெருமளவு புரளி மற்றும் வீண் அரட்டை அடிக்கும் அவர்களால் ரகசியங்களை காக்க இயலாது. கும்பராசி பெண்கள் ஒரு இடத்தில் நுழையும் போதே அந்த பகுதியே அவர்கள் பால் ஈர்க்கப்படும். அவர்களை நோக்கி மற்றவர்களின் பார்வை படிவதை கும்பராசி பெண்கள் ரகசியமாக ரசிப்பார்கள். இதன் மூலம் கும்பராசி பெண்களை எளிதில் கண்டுகொள்ளலாம். குழுவாக பலர் கூடியிருக்கும் போது அங்கே சென்றால் மற்றவர்களின் கவனத்தை எளிதில் தங்கள் பக்கம் திருப்பிவிடும் ஆற்றல் பெற்றவர்கள் கும்பராசி பெண்கள். அது மட்டுமின்றி தங்களிடம் உள்ள காந்த சக்தியை மற்றவர்களுக்கும் வழங்குவார்கள். எப்போதும் சிரித்த முகத்துடன் காணப்படும் இவர்கள் அதிகமாக பேசக்கூடியவர்கள். இவர்களின் சுறுசுறுப்பு மற்றவர்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். தங்களுடன் இருப்பவர்களுக்கு உள்ள மந்த நிலையை கூட எளிதில் நீக்கும் வல்லமை கொண்டவர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதன் மீது கருத்து கூறுவதும் தீர்ப்பு கூறுவதும் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். முன்னோக்கு பார்வை அதிகம் உள்ளவர்களான கும்பராசி பெண்கள் மிகவும் நாகரிகமான மனநிலையை கொண்டவர்கள். கும்பராசி ஆதிக்கத்தில் பிறந்தவர்களை கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினமான காரியமல்ல. கும்பராசியில் பிறந்தவர்கள் நீலக்கல் அணியலாம், அதாவது சஃபயர். பெண்களை பொறுத்தவரை நீலக்கல்லை மோதிரமாகவோ தோடாகவோ கல்பதித்த அட்டிகையாகவோ அணிந்து கொள்ளலாம். ஆண்கள் மோதிரமாகவோ டாலர்களில் நீலக்கல் பதித்தோ அணிந்து கொள்ளலாம். நீலக்கல் மிக எளிதாக எல்லா நகைக்கடைகளிலும் கிடைக்கும். 500-1000 ரூபாய்களிலேயே நீலக்கல் வாங்கலாம். தரமான நீலக்கல்லை பாலில் இட்டால் பால் நீல நிறமாக தெரியும். கல்லில் எடை அளவிலான பாலில் இட்டு சரிபார்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு டம்ளர் பாலில் நீலக்கல்லை போட்டு பார்த்தால் அது சரிவராது. துவரை அளவிலான நீலக்கல் என்றால் அந்த அளவிற்கு பால் இட்டு பார்த்தால் பால் நீல நிறமாக தெரியும். அதே போல அனுபவ ரீதியாக கல்லின் தோற்றத்தை விட எடை குறைவாக இருப்பதாக தோன்றினால் அது போலியாக இருக்க வாய்ப்புண்டு. திருவல்லிக்கேணி, பார்த்தசாரதி சுவாமி மற்றும் ஸ்ரீ ரங்கநாதர் ஆபரணங்களில் இந்த தரமான நீலக்கற்களை பார்க்க முடியும். தோஷமுள்ள கல்லாக இருப்பின் துர்ச்சொப்பனங்கள், திருட்டு, சண்டை, சச்சரவு, மேலும் சனிக்கிழமைகளில் பிரச்சனை சந்திக்கும்படியாகும். இதன் மூலம் அது தோஷமுடைய நீலக்கல் என தெரிந்து கொள்ளலாம். காணாமல் போன பொருள் திரும்ப கிடைத்தாலோ, நிம்மதியான தூக்கம், ஊழியர்கள் ஒத்துழைப்பு இவையெல்லாம் இருந்தாலோ தரமான நீலக்கல் என கண்டுகொள்ளலாம். சாந்தமான குணத்தை தரும், மன அமைதியை தரும் இந்த நீலக்கல். வாழ்க்கையில் வளமையும் செழுமையும் உண்டாகும். மனோ வலிமை அதிகரிக்கும். கண்ணுக்கு தெரியாத செய்வினை தோஷங்கள், கண் திருஷ்டி போன்றவை அண்டாது. காணாமல் போன பொருட்கள் வீடு தேடி வரும். மேலும் இடது தோல், இடது கால் இவைகளில் ஏற்படும் பிரச்சனைகள், சிறுநீர் சம்பந்தமான வியாதி, ஹிரண்யா சம்பந்தப்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலகும். மறைமுக வியாதிகளும் அகலும். தெய்வீகமான திருப்பணிகளில் ஈடுபட இந்த கல் ஒரு காரணமாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான பொருட்களில் லாபத்தை சம்பாதிக்கவும் பகை மறையவும் இது பலன் தரும். கருப்பு நிற பொருள் வாங்கி விற்பவர்கள், கறி வியாபாரம் செய்பவர்கள், இரும்பு மற்றும் கனிம வியாபாரம் செய்பவர்களுக்கு நீலக்கல் அளப்பரிய பலன் தரும். நீலக்கல் பெண்களுக்கு அவப்பெயரை போக்கும் என்று சொல்வார்கள். வாத சம்பந்தமான வியாதிகளை போக்கும். பெண்களுக்கு உடலில் இடது பாகத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகளையும் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய தொல்லைகளையும் போக்கும். என்ன நேர்களே, உங்கள் ராசிக்குரிய பொதுவான குணங்கள் மற்றும் ராசிக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.